சல்லியர்கள் என்ற இந்த திரைப்படத்தின் பாடல் காட்சிகள் வெளியீட்டு விழாவும் மற்றும் இத்திரைப்படத்தின் சில பகுதிகளை இன்றைக்கு ஒளிபரப்பு செய்வதற்காகவும் நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த மாபெரும் நிகழ்ச்சியில் பங்கேற்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் பிறந்த இந்த நன்னாளில் இந்த முயற்சியை மேற்கொண்ட தயாரிப்பாளர் அவர்களுக்கும் இயக்குனர் அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியும் வாழ்த்துக்களும். என்னதான் நாம் செய்தித்தாள்களின் வாயிலாகவும் புத்தகங்களின் வாயிலாகவும் அல்லது வானொலி தொலைக்காட்சியின் மூலமாகவும் சில செய்திகளை கேள்விப்பட்டிருந்தாலும் இந்த காணொலி காட்சிகளின் மூலமாக நாம் பார்க்கிற இந்த காட்சிகள் தான் மனதிலே ஆழமாக பதியும். இன்றைக்கு இந்த திரைப்படத்திலே பார்த்த நாம் காட்சிகள் உண்மையிலேயே தமிழ்நாட்டில் எடுக்கப்பட்டது என்று சொன்னால் யாரும் நம்ப முடியாது. அது அந்த பனைமர தேசத்தில் அந்த சம்பவங்கள் நடைபெற்று கொண்டிருந்த கால சூழ்நிலையில் எடுக்கப்பட்ட ஒரு திரைப்பட காட்சியாகவே தான் நம் கண்முன்னாலே காண்பிக்கப்பட்டது. கிட்ட அவர்கள் சொன்னார்கள், இது அந்த தேசத்தை ஈழமண்ணை பிரதிபலிக்கின்ற வகையில் தமிழ்நாட்டில் எங்கே இடம் கிடைக்கும் என்று தேடி பனைமர தேசத்தின் பிரதிபலிப்பாக பனைமரங்கள் நிறைந்த காடுகள் நிறைந்த ஒரு பகுதியை தேர்ந்தெடுத்து அதிலே அவர்கள் அந்த படப்பிடிப்பை நடத்தியிருப்பது உண்மையிலேயே பாராட்டுக்குரிய ஒன்றாகும். இதை அவர் சொன்னால்தான் நமக்கு தெரியும். அவர் தமிழ்நாட்டில் எடுத்த படம் சொல்லலைன்னா நிச்சயமாக ஈழமண்ணிலே போய் அங்கே எடுத்த படமாகத்தான் அதை பார்ப்பவர்கள் கருதுவார்கள் என்று நான் நினைக்கிறேன். கிட்டு பேசும்போது சொன்னார், நான் என்னை பார்த்ததில்லை, என்னை என்னோடு பழகியதில்லை, ஆனாலும் நான் பேசுகின்ற பொழுது ஒரு நேசத்தோடு பேசினார் என்று கிட்டு என்னை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது இங்கே பேசினார். அந்த நேசம் இன்றைக்கு நேற்றுக்குள்ள 25 ஆண்டு காலம் என்றைக்கு நான் கிட்டண்ணாவோடு பழகத் தொடங்கினேனோ அன்றையிலிருந்து அந்த நேசம் என்னுள்ளே இருக்கிறது. நீங்கள் கிட்டு பேசுகிறேன் என்று சொன்ன நேரத்தில் ஒரு கணம் நான் ஆடி போய்விட்டேன். காரணம், அந்த அளவிற்கு அந்த தளபதிகளோடு எனக்கு மிகுந்த நெருக்கமும் பற்றும் பாசமும் உண்டு. எனவே இந்த திரைப்படம் என்னுடைய கடந்த காலத்தை திரும்பி பார்க்க வைத்துவிட்டது. சல்லியர்கள் மருத்துவர்கள், போராளி மருத்துவர்கள், இங்கே மணியண்ணா பேசுகின்ற பொழுது தமிழ்நாட்டில் நமக்கு உதவி செய்த பல மருத்துவர்களை பற்றியெல்லாம் சொன்னார்கள். அதில் நிர்மலா சுப்பிரமணியம் என்ற ஒரு மருத்துவர், இருவரும் கணவன் மனைவி, இருவரும் மருத்துவர்கள், அவருடைய மருத்துவமனை ஈரோட்டில் இருக்கிறது. 3 தளங்களை கொண்ட அந்த மருத்துவமனையில் 1 தளம், அதுவும் குறிப்பாக தரைத்தளத்திற்கு கீழே இருக்கக்கூடிய 1 தளம் போரிலே அடிபட்டு வருகின்ற போராளிகளுக்காகவே ஒதுக்கப்பட்டு அவர்களுக்கு அவர்களை கவனித்துக் கொள்கிற பொறுப்பை நான் ஏற்றுக்கொண்டேன். போரிலே காயம்பட்டு வருகின்ற பெண்கள் அவர்களை என்னை தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு இத்தனை மணிக்கு இத்தனை பேரை நாங்கள் அனுப்பி வைக்கிறோம் என்று தான் சொல்லுவார்கள். இரவு நேரத்திலே அந்த பெண்கள் என்னுடைய வீட்டிற்கு வருவார்கள். அவர்களை வீட்டிலே வைத்துக்கொண்டு 3 மாத காலம், 4 மாத காலம் அவர்களுக்கு மருத்துவ உதவி, அவர்கள் பூரணமாக உடல்நலம் பெறுகின்ற வரை அவர்களை பாதுகாத்து பராமரித்து அவர்கள் நல்ல உடல்நலம் பெற்றிருக்கிறார்கள் என்ற தகவலை மேலே அனுப்பி அதற்கு பிறகு அவர்கள் செல்வார்கள். அப்படியெல்லாம் அந்த காலகட்டம். இன்றைக்கு இந்த படத்தை பார்த்தோன்னே எனக்கு அந்த பழைய நினைவுகள் எல்லாம் வந்துவிட்டது. மணியன்ன தோட்டத்தில் தான் குளத்தூரில் பயிற்சி முகாம் நடந்தது.
ஒவ்வொரு பயிற்சி முகாமுக்கும் 200 பொடியன்களை அங்கிருந்து அனுப்பி வைப்பார்கள். 3 மாத காலம் 4 மாத காலம் அங்கே போர் பயிற்சி நடக்கும். அந்த பயிற்சியை கொடுப்பதற்கு இந்திய இராணுவத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்ற அதிகாரிகளை திருமதி இந்திரா காந்தி அம்மையார் அனுப்பி வைத்தார். அவர் இருக்கின்ற காலம் வரை விடுதலை புலிகளுக்கு ஆதரவாகத்தான் இருந்தார். எப்படி அவர் கிழக்கு பாகிஸ்தான் மேற்கு பாகிஸ்தான் என்று இருந்ததையும், பாகிஸ்தான் மக்கள் தனிநாடு வேண்டும் என்று கேட்ட நேரத்தில் அவர் அதை அமைத்து கொடுத்து வங்கதேசத்தை உருவாக்கியதை போல, அவர் இங்கே தனியிடம் அமைத்து கொடுப்பதற்கு முதலிலே தயாராகத்தான் இருந்தார். ஆனால் எதிர்பாராத விதமாக அவருடைய மறைவு நம்முடைய நோக்கம் வெற்றி பெறுவதை தடுத்துவிட்டது. அதற்கு பிறகு வந்தவர்கள் தமிழ்நாட்டில் ஏற்கனவே அரசியல்வாதிகள் தனிநாடு கேட்டு போராடி கொண்டிருக்கிறார்கள். இலங்கையிலே ஒரு தனி இடத்தை நாம் அமைத்து கொடுத்தால், தமிழனுக்கென்று ஒரு தனி நாடு கிடைத்துவிட்டால் தமிழ்நாட்டிலும் அந்த குரல் ஓங்கி ஒலிக்க தொடங்கிவிடும். எனவே தனி இடம் அமைவதை நாம் தடுத்தாக வேண்டும் என்று சில அறிவுஜீவிகள் அதற்கு பிறகு வந்த ராஜீவ்காந்தி போன்றவர்களிடம் எடுத்துச் சொல்லி, தாயின் பணியை தொடர வேண்டும் என்று விரும்பி அந்த தலைவனை கூட திசை மாற்றிவிட்டார்கள், மடைமாற்றிவிட்டார்கள். அதில் பெரும்பங்கு வகித்தவர் ஜெயன் தீட்சித் ரமேஷ் பண்டாரி ரெண்டு பேரும். எனவேதான் வெற்றியை நோக்கி வீரனரை போட்டுக்கொண்டிருந்த நம்முடைய ஈழப் போராளிகள் மிகப்பெரிய சரிவை சந்திக்க நேர்ந்தது, ஆயுதங்களை ஒப்படைக்க நேர்ந்தது. அதன் காரணமாக இன்றைக்கு நாம் எண்ணிய அந்த தமிழீழம் அலராமல் போய்விட்டது. இந்த தமிழீழத்தை அழிப்பதற்கு யார் யாரெல்லாம் உறுதுணையாக இருந்தார்களோ அவர்களெல்லாம் இன்றைக்கு கடுமையான சோதனைக்கு ஆளாகி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு உக்ரைன் ரஷ்ய படையெடுப்பால் எந்த அளவிற்கு சிதறி சின்னாபின்னமாக இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். அந்த உக்ரைன் நாட்டிலிருந்து வந்த போர் விமானிகள் தான் பயங்கரமான ஆயுதங்களை தமிழர் பகுதிகள் மீது வீசியவர்கள். இல்லைன்னு சொல்லப்போனால், நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், அங்கிருந்து வந்த ஒரு பெண் விமானி தான் தம்பி பிரபாகரன் அவர்கள் ஆசையோடு அமைத்து வளர்த்து கொண்டிருந்த செஞ்சோலையின் மீது குண்டை வீசி அங்கிருந்த குழந்தைகளையெல்லாம் கொன்று குவித்தவள். பின்னாளிலே அவள் வருந்தினாள் என்று நான் கேள்விப்பட்டேன். எனவே இதெல்லாம் பத்திரிகையில் படிக்கிறதை காட்டிலும் கண்முன்னால் காட்சியாக கொண்டு வந்து நிறுத்துகிற காரியத்தை தான் நம்முடைய அருமை சகோதரர்கள் கருணாஸ் அவர்களும் அன்பு தம்பி கிட்டு அவர்களும், கிட்டனா கிட்டனான்னு கூப்பிட்டுட்டு இப்போ தம்பின்னு கூப்பிட்றதுக்கு வாய் வர மாட்டேங்குது, உங்களையும் கிட்டனா என்றே அழைக்கிறேன், கிட்டனா அவர்களும் மிக நேர்த்தியாக இங்கே நம் கண்முன்னாலே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார்கள். அவருக்கும் அவரோடு பணிபுரிந்த அத்துணை சகோதரர்களுக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சல்லியர்கள் என்ற இந்த திரைப்படம் பட்டி தொட்டி எங்கும் வெளியிடப்பட வேண்டும், திரையிடப்பட வேண்டும். அதற்கு உங்களுக்கு எந்த மாதிரி உதவிகள் தேவை என்றாலும் அந்த உதவிகளை செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு என்னுடைய உறுதியை தந்து, தொடர்ந்து இந்த பணி நடைபெற வேண்டும். பல கோணங்களிலே இந்த ஈழப் போராட்டத்தை நாம் கொண்டு வர முடியும். இன்றைக்கு நீங்கள் சல்லியர்கள் என்று காயம்பட்ட போராளிகளுக்கு களத்திலே இருந்து பணியாற்றிய மருத்துவர்களை பற்றி சொல்லுகிறீர்கள். இன்னும் கரும்புலிகளை பற்றி தனியாக ஒரு படம் எடுக்கலாம். பெண்கள் அந்த போர் பயிற்சியில் ஈடுபட்டு போரிட்டு எந்த அளவிற்கு சிங்கள இராணுவத்திற்கு ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினார்கள் என்று அந்த கோணத்திலேயே நாம் படங்களை திரைப்படங்களை எடுக்க முடியும். எனவே இந்த ஈழப் போராட்டத்தை எல்லா கோணங்களிலும் நீங்கள் இப்படி காட்சிப்படுத்தி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வரலாறே தெரியாத தமிழனுக்கு இந்த வரலாற்றை உணர்த்த வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நான் ஒரு கூட்டத்தில் பேசும்போது பேசிகிட்டு இருந்தேன். அப்போ மேடையில் என்னோட உட்கார்ந்துருந்தவரே நான் பேசி முடிச்சுட்டு போய் உட்கார்ந்தோடனே, எங்க பிழைப்பு தேடி வந்து இலங்கைக்கு போனவன்லாம் தனிநாடு கேட்டால் அவன் கொடுப்பானான்னு கேட்டார். பிழைப்பு தேடி இலங்கைக்கு போனவனு தனிநாடு கேட்டால் அவன் கொடுப்பானான்னு கேட்டார். அப்போ தான் நினச்சேன், ஏன்னா ஒரு காலத்தில் இலங்கை மண்ணும் தமிழ்நாடும் ஒன்றா இருந்தது, லெமூரியா கண்டம்னு பேர். அது கடல் கோளால் அழிஞ்சு போச்சு, இடையில கடல் வந்துருச்சு, அவங்க அந்த தமிழன் தனியாக இந்த நானும் தனியாக நம்ம பிரிஞ்சிட்டோம். அவன் தான் பூர்வகுடிகள், அவங்க தான் அந்த மண்ணிற்கு சொந்தக்காரர்கள்னு சொன்னோம்னா
புரிஞ்சுக்கிற சக்தியே இல்லை. வரலாறே கிடையாது, அறிவே கிடையாது, தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வமும் கிடையாது. அப்படிப்பட்ட மக்கள் மத்தியில் இந்த திரைப்படம் மிகப்பெரிய புரிதலை ஏற்படுத்தும் என்று நான் மனதார நம்புகிறேன். அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். காலம் கடந்து கொண்டிருக்கிறது, நிறைவு செய்கிறேன். வணக்கம். உலகமெல்லாம் வாழும் தமிழ் புலிகள் நெஞ்சார நேசிக்கிற குரலுக்கு சொந்தமாக விளங்கக்கூடிய மதிப்பிற்குரிய சுப்புலட்சுமி ஜெகதீசன் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, இங்கே சிறப்பு அழைப்பாளராக வருகை நிற்கக்கூடிய கே எஸ் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களை சிறப்பிக்க, படத்தினுடைய தயாரிப்பாளர் மதிப்பிற்குரிய கருணாஸ் அவர்களையும், படத்தினுடைய இயக்குனர் திரு கிட்டு அவர்களையும் அன்போடு அழைக்கிறோம். நாஞ்சில் தமிழ் மணக்கும் நெல்லை பகுதியில் பிறந்திருந்தாலும் ஈழ புலிகளோடு நெருக்கமாக பழகி இன்றைக்கும் அந்த ஈழ உணர்வுகளோடு உலவிக் கொண்டிருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய ஐயா கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்களை வாழ்த்துறை வழங்க அன்போடு மேடை கழிக்கிறோம். சல்லியர்கள் இந்த மாகாவியத்தை படைத்த திரைப்பட கலைஞர், சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர், ICWவின் நிறுவனர் அன்புக்குரிய கருணாஸ் அவர்களே, கிட்டு என்று சொன்னவுடன் அக்கா சுப்புலட்சுமி அவர்களை குறிப்பிட்டார்களே, அது மாதிரி நம்ம சகோதரர் கிட்டு வந்து விட்டாரா என்று ஒரு சிந்தனை தான் வந்தது. அந்த கிட்டுவின் மறுவடிவமாக இந்த திரைப்படத்தை அருமையாக அமைத்துள்ளார். அதேபோல் இங்கே சிறப்பாக இசையமைத்துள்ள கென் ஈஸ்வர் போன்ற திரைப்பட குழுவினர்கள், மேடையில் வீற்றிருக்கின்ற மரியாதைக்குரிய முன்னாள் மத்திய அமைச்சர் அக்கா சுப்புலட்சுமி ஜெகதீசன் அவர்கள், அன்புக்குரிய சகோதரர் குளத்தூர் மணி அவர்கள், திருமுருகன் காந்தி அவர்கள், ஏனைய நண்பர்கள் தோழர்கள், அத்தனை பேருக்கும் வணக்கம். குளத்தூர் மணி பேசினார், மதுரை, ஈரோடு, சேலம் மருத்துவமனைகள் ஒரு காலத்தில் புலிகளுக்கு சரணாலயமாக ஆதரவு அளிக்கின்ற மருத்துவமனைகளாக இருந்தன. அம்மையார் சுப்புலட்சுமி ஜெகதீசன் அவர்களை அந்த காரணத்துக்காகவே தடாவில் கைது செய்து மதுரை சிறைச்சாலையில் அடைத்தார்கள். ஓராண்டு காலம் இருந்தார்கள் தடா, ராஜீவ் படுகொலை நேரத்தில். அப்போ குளத்தூர் மணி அவர்கள், அவர் செய்த தியாகம் அதிகம். இன்றைக்கு திருமுருகன் காந்தி ஒரே குரலாக புலிகளுக்கு ஆதரவு அளிக்கின்றார். இப்படிப்பட்ட தகுதியான ஆளுமைகளை அழைத்து கருணாஸ் இந்த திரைப்படத்தை காட்டியுள்ளார். இந்த முயற்சி நல்ல முயற்சி. அன்பு சகோதரர் பிரபாகரனுடன் எனக்கு 1979 இங்கே 87 வரைக்கும் இருந்தார் தமிழ்நாட்டில். தினமோ இல்லை 2 நாளைக்கு ஒரு முறையோ சந்திப்போம். திரைப்படங்கள் வந்தால் அவர் பார்ப்பார். திரைத்துறை ஒரு முக்கியமான அங்கமாக இருக்கும் ஒரு பிரச்சாரத்திற்கோ ஒரு கொள்கையை சொல்வதற்கோ என்று விரும்புவார். பிரபாகரன் என்றைக்கு தெரியும்? பாண்டி பஜார் சம்பவம் நடந்ததே தெரியும். அது 19/5/1982 மாலை 7 மணி அளவில் கீதா கஃபே அருகில் அவர் தொட்டால் சுடும் என்று படத்தை பார்த்துவிட்டு அந்த பாண்டி பஜார் இருக்க கேலக்ஸி உணவு விடுதல் சாப்பிட்டு விட்டு வர்றார். வடபக்கம் அவர், தென்பக்கம் அந்த ராஜகுமார் தேட்டர் இல்லை. பார்த்துட்டு வரும்போது முகுதனை பார்க்குறார், கீதா கஃபே பக்கத்தை சுட்டுக்கிறாங்க. அந்த தொட்டால் சுடும் படம் சுகாசினி திலீப் ராஜ்பாரத் இயக்கின படம். அன்னைக்கு என்ன அழைச்சார், என்னையால் வர முடியாது சொன்னேன். திரைப்படங்கள் எந்த படங்களும் நல்ல படங்கள் வந்து அவர் பார்ப்பார். ஒரே முதல் மரியாதை படத்துக்கு போனோம், சாந்தி திரையரங்கில் நடந்தது. அப்போ சுப்பிரமணிய பேபி வரமாட்டார், அவருக்கு ஒரு சீரியஸான விஷயங்களில் பார்ப்பார். புலிகள் விஷயத்தில் அன்றைக்கு எங்களோட செல்லக்கிளி வந்திருந்தார், கிட்டு வந்திருந்தார். அந்த படம் பார்த்துட்டு வரும்போதே இந்த காட்சிகள் இப்படி இருந்தால் நல்லா இருக்குமே, இந்த வசன நடை இப்படி இருந்தால் நல்லா இருக்குமே, இந்த காட்சி இந்த இடத்துல நல்லா எடுத்தால் நல்லா இருக்குமே, அந்த
தண்ணீர் போட நதி ஓரமாக சிவாஜி ராதா வீட்டுக்கு போவார், இதை இன்னும் கொஞ்சம் கிராமப்புறமாக கொண்டு வந்தால் நீ நல்லா இருக்குமே எல்லாம் கருத்து சொல்வார். திரைத்துறையை, திரைப்படங்களை இதை தங்களுடைய இயக்கத்துக்குரிய பிரச்சார கருவியாக பயன்படுத்த வேண்டும் நினைப்பார். அதான் உங்களுக்கெல்லாம் 2001 2009 பல தமிழ்நாட்டை சேர்ந்த திரைத்துறை சாரை சேர்ந்த அத்தனை பேரே வரவழைச்சி அங்கே சந்தித்து ஈழத்தில் சந்தித்து பேசியதெல்லாம் உங்களுக்கு செய்தியாக வந்ததெல்லாம் உண்டு. அப்படிப்பட்ட நிலையில் இந்த திரைப்படம் விடுதலை புலிகள் என்ற தாக்கம், அந்த வெப்பம், அந்த அக்னி இன்றைக்கும் இருக்கின்றது என்ற சூழ்நிலையில் மரியாதை குறிக்கிட்டவர்கள் இந்த திரைக்காவியத்தை படைத்துள்ளார். இப்படி பெரும் போராட்ட களத்தில்தான் ஒரு வெற்றியை அடைய முடியும். சொல்கிறையா, இன்றைக்கே விடுதலை புலிகள் வெற்றி பெற்று விடுவார்கள் என்று நாங்கள் நினைக்கல. அயர்லாந்து போராட்டம் என்னாச்சு, ஸ்காட்லாண்டில் பொது வாக்கெடுப்பு நடத்துகிறாங்க, ஸ்காட்லாண்ட் அதில் தோற்று போச்சு 2015 நடந்து, மறுபடியும் அங்கே ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்தணும் எங்கள் தனி நாடு ஒன்று ஸ்காட்லாண்டு கேட்குறாங்க. ஏதோ ஒரு நாள் அமையும் ஈழம். அந்த வகையில் அந்த வெப்பத்தையும் அந்த பிரச்சாரத்தையும் கொண்டு செல்வோம். அந்த வகையில் இப்படிப்பட்ட திரைப்படங்கள் வந்தால் மேலும் வலு சேர்க்கும். இந்த திரைப்படம் மாதிரி பல்வேறு சூழல் அம்மா சொன்னாங்கல்ல, கரும்புலிகள், பெண் புலிகள், அதுவும் முள்ளிவாய்க்கால் குறித்து திரைப்படம், இப்பெல்லாம் எடுத்து மக்கள் மத்தியில் பிரச்சார இயக்கத்தை நடத்துவோம், நாங்கள்லாம் உங்களுக்கு ஒத்துழைக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு, நல்ல முயற்சி, இந்த முயற்சி வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு என் உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். நல்லதொரு வாழ்த்துறை வழங்கி சிறப்பித்த மதிப்பிற்குரிய கேஎஸ் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். தொடர்ந்து இந்த விழாவில் சிறப்பு அழைப்பாளராக வருகை தந்திருக்கக்கூடிய மே 17 இயக்கத்தினுடைய தலைவர் திருமுருகன் காந்தி அவர்களை சிறப்பிக்க நம்முடைய மதிப்பிற்குரிய கருணாஸ் அவர்களும் மதிப்பிற்குரிய இயக்குனர் கிட்டு அவர்களையும் அன்போடு அழைக்கிறோம். உலக அரங்கத்தில் ஜெனீவா வரையில் சென்று தமிழர்களுக்கான தமிழ் தனி ஈழத்திற்கான வாக்கெடுப்பு நடக்க வேண்டும் என்ற குரல் கொடுத்த மே 17 இயக்கத்தினுடைய அவர்களுக்கு முன்பாக இயக்குனர் ஆதார் திரைப்படத்தினுடைய இயக்குனர் ராம்நாத் பழனிக்குமார் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அவர்களுக்கு சிறப்பு செய்ய படத்தினுடைய தயாரிப்பாளர் கருணாஸ் அவர்களையும் படத்தினுடைய இயக்குனர் கிட்டு அவர்களையும் அன்போடு அழைக்கிறோம். தொடர்ந்து வழக்கறிஞர் தாமோதரன் அவர்களுக்கு சிறப்பு செய்ய படத்தினுடைய தயாரிப்பாளர் கருணாஸ் அவர்களையும் படத்தினுடைய இயக்குனர் திரு கிட்டு அவர்களையும் அன்போடு அழைக்கிறோம். வாழ்த்துறை வழங்கி சிறப்பிக்க ஆதார் திரைப்படத்தினுடைய இயக்குனர் மதிப்பிற்குரிய ராம்நாத் பழனிக்குமார் அவர்களை அன்போடு வரவேற்கிறோம்.